வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நம்ம சேனலில் 555 ஐசியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த பிளாக்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் அடுத்த வீடியோவில் 555-ஐ வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மல்டி வைப்ரேட்டரோ இல்லைனா ஒரு வேஃபார்ம் ஜென்ரேட்டர் சர்க்கியூட்டோ போட்டு இன்டர்னல் ஆர்கிடெக்சர் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சர்க்கியூட் வந்து மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பர்டிகுலர் பீரியடுக்கு இன்னொரு பல்ஸை அவுட்புட்டில் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது வந்து 555-ஐ வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் 555 அப்படின்ற சிப்புக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ என்னென்னலாம் இருந்துச்சு, ஒரு வோல்டேஜ் டிவைடர் செக்ஷன் இருந்துச்சு, ஒரு கம்பேரட்டர், ரெண்டு கம்பேரட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு RS ஃப்ளிப்ளாப் இருக்கும், அது போக ஒரு டிஸ்சார்ஜிங் டிரான்சிஸ்டர் இருக்கும், கடைசியாக இன்வெர்ட்டர் கம் டிரைவர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம். த்ரெஷோல்டுன்றது ஒரு கம்பேரட்டருக்கு போகிற இன்புட்டு, ட்ரிகர்ன்றது இன்னொரு கம்பேரட்டருக்கு போகிற இன்புட்டு, அது போக கண்ட்ரோல் வோல்டேஜுன்றது நீங்கள் வந்து செகண்ட் கம்பேரட்டரில் அந்த 2x3 வோல்டேஜ் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த 2x3 வோல்டேஜோட கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் வோல்டேஜை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அது போக ரீசெட் அப்படின்னா எப்போல்லாம் வந்து 555 வந்து ஹேங் ஆகுதோ ரீசெட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அவுட்புட் நீங்கள் எடுத்துக்குவீங்க. இந்த டிஸ்சார்ஜ் அப்படின்ற பின்னுக்கு என்ன வேலைன்றதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம சர்க்கியூட்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 555-ஐ வச்சு நார்மலாக இந்த பின்னோட் டயக்ராம் வச்சு கனெக்ட் பண்ணுற சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்டர்னல் பிளாக் டயக்ராம் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரோட சர்க்கியூட்டை, அந்த சர்க்கியூட் இது தான். இது அப்படியே ஈக்குவலன், பின்னோட் டயக்ராமில் என்ன கனெக்ட் பண்ணுவாங்களோ அதே தான். நான் உள்ளே இருக்க பிளாக்கை மட்டும் இன்டர்னல் பிளாக் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் த்ரெஷோல்டு பின் வந்து இந்த RC-ல கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரிகர் பின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டர் R1 ரெசிஸ்டர் வழியாக ஹையில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பின்னு ஹையாக இருக்கும். நான் இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். இந்த சுவிட்ச் வந்து ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் மாதிரி. நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன பல்ஸ் வந்து போயிடும், திரும்ப கையை எடுத்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரோல் வோல்டேஜுன்றத நான் இப்போதைக்கு எந்த வோல்டேஜும் கொடுக்கல, அதனால் ஒரு 0.01 மைக்ரோஃபாரட் வழியாக கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த பக்கம் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் பின்னையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரெஷோல்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீசெட் பின்னு, ரீசெட் வந்து எப்போ நடக்கும், ஆக்டிவ் லோ பண்ணிங்கன்னா தான் நடக்கும். ஸோ ரீசெட் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் இனிஷியலாக ஹையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் இங்கே எடுத்திருக்கேன். இப்போது இந்த சுவிட்சு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? ஸோ சுவிட்ச் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்பேரட்டர் 2 இருக்குது, கம்பேரட்டர் 1 இருக்கா? இப்போது கம்பேரட்டர் 1 இல்லை, இது கம்பேரட்டர் 1. இனிஷியலாக என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஹை கனெக்ட் ஆகிருக்கு. ஹை எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவில் ஹை கனெக்ட் ஆகிருக்கு. மேலே இருக்குது 1/3 VCC. 1/3 VCC-யை விட, அதாவது பாசிட்டிவோட நெகட்டிவ் அதிகமாக இருக்கனால இந்த அவுட்புட் என்னவாக இருக்கும், 0-ஆக இருக்கும். கரெக்டாக அதே நேரம் மேலே இருக்க கம்பேரட்டரில் பாருங்கள், இந்த RC வேல்யூ இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. பட் இனிஷியலாக இங்கே நெகட்டிவில் 2/3 VCC கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த RC-ன்றது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ். இது வந்து சார்ஜ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த 2/3 VCC-யை விட அதிகமாகிற வரைக்கும் இந்த வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 0-ஆக தான் இருக்கும். அதாவது இனிஷியலாக இந்த ரெண்டு கம்பேரட்டர் வேல்யூவும் 0-0-ஆக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் RS ஃபிளிப்ளாப்லையும் எந்த அவுட்புட்டும் இருக்காது, அவுட்புட்லேயும் 0-ஆக தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இப்போது இந்த சார்ஜ் ஆகிட்டு வருது இல்லைங்களா, இந்த வோல்டேஜ் 2/3 VCC-யை விட அதிகமாகிடுச்சு. அதாவது நெகட்டிவில் இருக்கிறத விட பாசிட்டிவ் அதிகமாகிடுச்சு. அப்போ என்னாகும், அந்த கம்பேரட்டரோட வேல்யூ 1 ஆயிரும். அதாவது இது வந்து ரீசெட்குரிய கம்பேரட்டர். அப்போது ரீசெட்டுன்ற இன்புட்டு ஹையாயிரும். அப்போது இந்த ஃப்ளிப்ளாப் வந்து என்னாகணும், ரீசெட் ஆகணும். ரீசெட்னா கியூ வேல்யூ 0-ஆகவும் கியூ பார் வேல்யூ 1-ஆகவும் இருக்கும். நான் என்ன சொன்னேன், 555-க்குள்ளே இங்கே கியூ பார் வேல்யூ தான் எடுப்பேன்னு சொன்னேன். அப்போது இது வந்து இன்வெர்ட்டர், இது கியூவாக மாற்றி கொடுத்துரும். இந்த கியூ பார் வேல்யூவை இந்த டிரான்சிஸ்டரோட பேஸு கொடுத்துருப்பாங்கன்னு. ஸோ இது நம்ம இப்போ எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் த்ரெஷோல்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ ஒன்ஸ் இது 1 ஆனவுடனே இது வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ இது க்ளோஸ் ஆச்சுன்னா என்னவுன்னு பாருங்கள், இந்த RC-யை வந்து இந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜை நான் த்ரெஷோல்டில் கொடுத்துருக்கேன். பட் இப்போ அந்த டிரான்சிஸ்டர் க்ளோஸ் ஆனதுனால அப்படியே என்ன ஆயிரும்னா, இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆயிரும் இது வழியாக.
நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இந்த சுவிட்சை வந்து நான் ஆப்ரேட்டே பண்ணாமல் இருக்கும்போது. நீங்கள் நினைக்கலாம் ஆப்ரேட்டே பண்ணாமல் இருக்கும்போது கூட அவுட்புட் வரும்னு நினைக்கலாம், பட் வராதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா, என்ன தான் வந்து இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து இங்கே செட் ஆனாலுமே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கலெக்டரும் எமிட்டரும் ஷார்ட் ஆகி இந்த கெப்பாசிட்டர் இருக்க எல்லா வோல்டேஜுமே கிரவுண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜீரோவாக தான் இருக்கும், இது அப்படியே மெயின்டைன் தான் ஆகும். எது வரைக்கும்னா நீங்கள் இந்த சுவிட்சை வந்து இந்த புஷ் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணுறப்போ, ஒரு புஷ் கொடுக்குறப்போ. ஸோ இன்கேஸ் இந்த சுவிட்சை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? இந்த இடத்துல இது வரைக்கும் பாசிட்டிவ் போயிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நெகட்டிவ் கனெக்ட் ஆயிரும். அதாவது இந்த பாயிண்டில் நெகட்டிவ் கனெக்ட் ஆயிருமா, இப்போது இந்த 1/3 விசிசியை விட இது கம்மியாயிருது. இதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஜீரோவாக இருந்துச்சா, ஸோ இது கம்மியாயிருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு கம்பேரட்டரோட அவுட்புட் வந்து ஒன்றாயிரும். ஒன்றுன்றது எதுக்குரியதுன்னா செட்டுக்குரியது. இப்போ செட்டு ஒன்றாகவும் இது ஜீரோவாக இருந்தால் இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், க்யூ என்னவாக இருக்கும், ஒன்றாக இருக்கும், க்யூ பார் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன், அவுட்புட் ஒன்றாயிரும், இது வந்து ஜீரோ ஆயிரும். ஜீரோ ஆகுது இல்லைங்களா? இப்போது இந்த டயக்ராம்லேயும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது வந்து உங்கள் ஸ்விட்ச், அதாவது ட்ரிகருக்கு போகிற இன்புட்டு. அது வரைக்கும் ஹையாக இருந்துச்சு, நீங்கள் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா டக்குன்னு லோ ஆயிடுது. அந்த டைம்லேருந்து உங்கள் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது, உங்கள் அவுட்புட்டும் ஹையாயிருது. இந்த ஹையாகிறது எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா இந்த ஸ்டேட் வந்து மாறுற வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ் பட்டன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கையை எடுத்துருவீங்க, அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்டேட் வந்து இந்த மாதிரி மாறிடும். அதாவது மறுபடியும் சுவிட்சை ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஸோ சுவிட்ச் ஓப்பன் பண்ணணுன்னா இங்கே என்ன ஆகும், மறுபடியும் ஜீரோன்னு மாறிடுமா, ஒன்றுன்னு மாறினது. ஏன்னா பாருங்கள் மறுபடியும் இது ஹையோட கனெக்ட் ஆயிடுது, நெகட்டிவ் வந்து இது பாசிட்டிவோட அதிகமாக இருக்கனால அவுட்புட் வந்து ஜீரோ ஆயிரும். பட் ஆர்எஸ் ஃப்ளிப்ளாப்பில் ரெண்டுமே ஜீரோவாக இருந்தால் நான் என்னென்னு சொன்னேன், நோ சேஞ்சுன்னு சொன்னேன். அதனால் அந்த ஸ்டேட் அது கண்டினியூ ஆகும் அன்டில் அன்லெஸ் இந்த வேல்யூ மாறுற வரைக்கும். இந்த வேல்யூ ஒன்றுன்னு மாறணும். இந்த வேல்யூ எப்போ ஒன்றுன்னு மாறும், உங்களுடைய பாசிட்டிவ் வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவோட அதிகமாக வரும்போது இது ஒன்றுன்னு மாறும். எப்போ அதிகமாகும், இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வோல்டேஜ் வந்து உங்கள் நெகட்டிவ் வோல்டேஜோட அதிகமாகும். அது எப்போ அதிகமாகும்னா மெதுவாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இந்த 2/3 விசிசியோட அதிகமாகும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுடைய செகண்ட் கம்பேரட்டரோட அவுட்புட் வந்து ஒன்றாயிரும், அது ரீசெட் ஆகும், ரீசெட் பண்ணும் உங்கள் ஃப்ளிப்ளாப்பை. ஸோ உங்கள் ஃப்ளிப்ளாப்பை ரீசெட் பண்ணிச்சுன்னா ஃப்ளிப்ளாப்போட அவுட்புட் என்னவாக இருக்கும், க்யூ வந்து ஜீரோவாக இருக்கும், க்யூ பார் வந்து ஒன்றாக இருக்கும். அதான் இங்கே நடக்குது, க்யூன்றது இன்வெர்டர் வழியே வெளியில் வந்துடுது, க்யூ பார் மட்டும் நான் தனியாக எடுத்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரோட பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒன்றுன்னு ஆயிடறனால ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்சிக்கு ஒரு கிரவுண்ட் பாத் கிடச்சிரும், இந்த கலெக்டர் எமிட்டரும் ஷார்ட் ஆகிறனால உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கெப்பாசிட்டி வந்து இது வழியாக டிஸ்சார்ஜ் ஆயிரும். அந்த வேஃபார்ம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இது வேஃபார்ம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அவுட்புட்டும் என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆனோன்னா பழையபடி உங்கள் 2/3 விசிசி அதிகமாயிரும், இது கம்மியாயிரும் கரெக்டாக. அப்போது ரெண்டுமே என்ன ஆயிரும், ஜீரோ ஜீரோ ஆயிரும், அந்த இது அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஸ்டேபிளான கண்டிஷன் எது வரைக்கும் மெயின்டைன் ஆகும்னா நீங்கள் அடுத்து ட்ரிகரில் இன்னொரு பல்ஸ் கொடுக்குற வரைக்கும். நீங்கள் இன்னொரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பல்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டி பீரியடை பொறுத்து வரும். அந்த டி பீரியடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னா டி இஸ் ஈக்குவல் டு 1.1 இன்ட்டு ஆர் டூ இன்ட்டு சி ஒன். அதாவது இங்கே இருக்கிற உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற பல்ஸோட டியூரேஷன் இந்த ஆர் டூவையும் இந்த சி ஒனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த வேல்யூவை மாற்றுறதை பொறுத்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற பல்ஸோட டைம் பீரியடை மாற்ற முடியும். ஸோ இப்படி தான் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இந்த சர்க்யூட்டில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல்லேருந்து வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் பற்றின அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.